ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வழக்கம் போல் ஒரு மிஸ்டீரியஸான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நம்ம சேனலை லாஸ்ட்டாக ஒரு ஹண்டிங் விலாக் ஒன்று பண்ணியிருந்தோம். அதுக்கு நிறைய பேர் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, அதோட நிறைய இன்னும் விலாக் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் போகணும் அப்படின்னாலே நிறையவே பர்மிஷன்ஸ், நிறையவே ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ அது எல்லாம் முடிஞ்ச உடனே யாருமே எதிர்பார்க்காத அளவில் ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று உங்களுக்காக வரும். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை இதே போல் கொடுத்துட்டே வாங்க, கண்டிப்பாக அந்த விழாவையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மிஸ்டியஸான ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். யுனைடட் ஸ்டேட் ஆஃப் மேரிலாண்டில் இருக்கிற பால்டிமோர் அப்படின்ற ஒரு நல்ல அழகான சிட்டி, அந்த சிட்டியில் இருக்கிற எஸ்எஸ் மசில்ஸ் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடந்ததுதான் இந்த இன்சிடெண்ட். அனபோலிஸ் அப்படின்ற ஊர்லேருந்து ஒரு மேரிட் கப்புள்ஸ் ஊரை சுற்றி பார்க்க வராங்க. அங்கே லோக்கல் கைடோட உதவியோட ஊர் எல்லாத்தையும் நல்லாவே சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக சாப்பிட்றதுக்காக ஒரு நல்ல இடத்த கேட்குறாங்க. அப்போது அந்த லோக்கல் கைடு இந்த பெத்தாஸ் மசில்ஸ் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க இருக்கிற அந்த தேர்ட் ஃப்ளோரில் வித்தியாசமாக ஏதோ சவுண்ட் வரதை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த விண்டோ கிட்ட யாரோ ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அங்கே யாருமே இல்லை. ஸோ வேற ஏதாவது இல்யூஷனாக இருக்கலாம் அப்படின்ட்டு இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியில் வந்துட்டு மறுபடியும் அந்த விண்டோ கிட்ட பார்க்குறாங்க. விண்டோ கிட்ட யாருமே இல்லை. விண்டோ ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்குது. எல்லா விண்டோவும் க்ளோஸ்டில் தான் இருக்குது. ஸோ இவங்க அது ஏதோ இல்யூஷன் தான், நம்ம தான் ஏதோ தப்பாக நினச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியில் வந்து அவங்க அங்கே ஒரு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. செல்ஃபி எடுக்கும்போது ரொம்ப கிளியராகவே வந்த அந்த பிக்சர் எடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பிக்சரில் அந்த தேர்ட் ஃப்ளோரில் அந்த பர்டிகுலர் விண்டோலேருந்து ஒரு பொண்ணோட உருவம் விண்டோக்கு வெளியில் கை நீட்டிகிட்டு இருக்கிறது தெரியுது. ஆனால் நேரில் பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. ஸோ இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுது, இது ஏதோ கோஸ்ட் விஷயமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்த அந்த கைடு கிட்ட இந்த ஃபோட்டோஸை காட்டுறாங்க. பார்த்தா அந்த கைடு, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ மட்டும் நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. இவங்களும் எதையும் பெருசாக எடுத்துக்காமல் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோ ரொம்பவே வைரலாகுது. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டு பேரநார்மல் இன்வெஸ்டிகேஷனுக்காக வராங்க. அப்படி வந்த அவங்க அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க. அப்போ தான் நிறைய விஷயங்கள் வெளியிலேயே வர ஆரம்பிக்குது. அந்த ஹோட்டலில் ரொம்ப வருஷமாகவே இப்படி தான் நடந்துட்டுருக்கான், நிறைய பேர் அந்த மாதிரி உருவங்களாக பார்த்துருக்காங்களாம். ஒரு சின்ன பொண்ணோட உருவம், ஒரு பெரிய பொண்ணோட உருவமும், பெரிய ஆள் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான உருவங்களும் நிறைய இடத்துல பார்த்துருக்காங்களாம். இவங்க தேர்ட் ஃப்ளோர் போகணும் அப்படின்னாலே ரொம்பவே பயந்துகிட்டே தான் போவாங்களாம். நிறைய டைம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஸ்டோர் ரூமில் கூட ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா ரொம்பவே பயந்து பயந்து தான் போயிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அங்கே அடிக்கடி அந்த சின்ன பொண்ணோட உருவம் தெரிஞ்சிட்டே இருக்குமா. ஒரு டைம் தெரியும், சடனாக பார்க்கும்போது அந்த உருவம் தானாக மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணும் அங்கே இருந்த மற்றவங்களும் 17th century மக்கள் என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க யாரோ ஒருத்தவங்களோட ஆவி தான் இங்கே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு நம்புகிறாங்க. இதோட ஓனர்ஸான மெலிசா ரோவெல், ஆன்டி நோரிஸ் இவங்கெல்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் ரொம்ப காலமாகவே நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் இதை பேய் அப்படின்னு எங்களால் ஏற்றுக்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு மட்டும் எங்களுக்கு தெரியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இது வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல, எங்களால் எதுவும் பண்ணவும் முடியல. ஆனால் மக்களுக்கு இதனால் எந்த ஒரு தொல்லையுமே இது வரைக்கும் வந்ததில்லை. ஜஸ்ட் எல்லாருக்கும் அது கண்ணுக்கு தெரியுது, ஆனால் யாரையும் தொல்லை பண்ணது இல்லை, அதனால் நாங்கள் இதை பெருசாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, 17th century இந்த ரெஸ்டாரண்ட் இருந்த இடத்துல தான் ஒரு பழைய பில்டிங் ஹவுசிங் போர்டாக இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த ஹவுசிங் போர்டில் இருந்த மக்கள் ஏதாவது காரணத்தினால கொல்லப்பட்டிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது காரணத்தால் இறந்து போயிருக்கலாம். அதனால தான் அவங்க அந்த இடத்த விட்டு போகாமல் அங்கேயே சுற்றிட்டுருக்காங்க.
அப்படின்னு சொல்றாங்க. பால்டிமோர் சிட்டி ரொம்பவே அழகான, ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு சிட்டி. டூர் போறதுக்கு ரொம்பவே ஒரு ஏத்த இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டும் சேர்ந்துருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் இப்போ பால்டிமோருக்கு வந்துட்டு இருக்காங்களாம். அதோட பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரும் நிறைய வரதுனால இந்த ரெஸ்டாரண்ட் எப்போவுமே பிஸியாகவே இருக்கான். என்னதான் பேய் பயம் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கணுன்ற ஆர்வத்தில் மக்கள் நிறைய பேர் அங்கே வந்துட்டே தான் இருக்காங்க.